ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியன் நேச்சுரல் ஃபுட்டு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிள் அண்டு டேஸ்டான ரவா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல மிக்சி ஜாரில் முட்டை ஒன்று உடச்சி சேர்த்துக்கலாம் முட்டை உங்களுக்கு சேர்க்க பிடிக்கலைன்னா கால் கப்பு தயிர் ரவை சேர்க்கும்போது சேர்த்துக்கோங்க சர்க்கரை அரை கப் சேர்த்துக்கோங்க எல்லாம் ஒரே கப்லேயும் அளந்து எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் எலுமிச்சை சாறு பிழிஞ்சு இருபது செகண்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு கப் ரவை எல்லாம் ஒரே கப்லேயே அளந்து எடுத்துக்கோங்க கால் கப்புக்கும் கம்மியாக வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பால் அரைக்கப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் முட்டை சேக்கலனா இந்த டைமில் தயிர் கால் கப்பும் சர்க்கரை அரைக்கப்பும் சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சாச்சு ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் பாருங்க மாவு இப்ப திக்கா இல்ல ரவை சேர்த்ததுனால பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்தோமா மாவு நல்லா திக்கா இருக்கும் பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடுத்து கேக் ஃபேன் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க பட்டர் ஷீட் போட்டுக்கலாம் உங்கள் கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா மைதா மாவு கோதுமை மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு பாருங்க கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு நம்ம கலந்து வச்ச மாவை கேக் பேனில் சேர்த்துக்கலாம் அடி கனமான கடாயை எடுத்து அஞ்சு நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டாண்டு ஒன்று வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணின மாவை வச்சு மூடி போட்டு மூடிக்கலாம் கேக்கை முப்பது நிமிஷம் சிம்மலை வச்சு வேக வச்சுக்கோங்க இடையில் கேக்கு மேலே ஏதாவது நட்ஸு சேர்க்கணுன்னா கேக்கு பத்து நிமிஷம் வெந்ததுக்கு பின்னால் சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி நட்ஸு சேர்த்துட்டு திரும்பவும் மூடி போட்டு இருபது நிமிஷம் வேக வச்சுக்கோங்க ஸ்டவ் சிம்மிலியே இருக்கட்டும் முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக் வெந்திருச்சான்னு பார்க்க இந்த மாதிரி ஒரு பிக் விட்டு பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்திருச்சு ஒட்டுச்சுனா இன்னும் அஞ்சு நிமிஷம் கூட வேக வச்சுக்கங்க பத்து நிமிஷம் ஆறுனத்துக்கு அப்புறம் கேக்கை வெளியில் எடுத்துக்கங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி பிளேட் வச்சு திருப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தட்டி எடுத்திங்கனாவே ஈஸியாக ஒட்டாமல் வந்துடும் பாருங்க சூப்பரான ரவா கேக் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சிம்பிள் அண்டு ஹெல்தியான கேக்கை குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க இந்த கேக்கை சாப்பிடும்போது நம்ம பேக்கரியில் சாப்பிட்ற முந்திரி கேக் மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்